உலகின் மிக தொன்மையான திருவிழாக்களில் ஒன்றான கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் 2668 அடி உயரம் கொண்ட மலைமீழ்ச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. கோவிலில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சியளிக்கும் அதே வேளையில் மலை மீது தீபம் ஏற்பட்டது. தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றதால் திருவண்ணாமலையில் திரும்பிய திசையெங்கும் மனித தலைகளாகவே காணப்பட்டது. ஜல்லிக்கட்டு அதன் கலாச்சாரம் காரணமாகவே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்துள்ளது. சிலப்பதிகாரம் கழித்தொகை என சங்க இலக்கியம் தொட்டு ஜல்லிக்கட்டு இருந்து வருவதாக கூறியுள்ளது. வழக்கு விசாரணை நாளை மதியம் 2 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த தொடரில் 16 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. எல்லை பிரச்சினை, தேர்தல் ஆணையர்கள் நியமனம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. டிஆர் பாலு, ஆதிரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் அதில் பங்கெடுத்தனர். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா உள்ளிட்ட 22 மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவி கிடப்பில் போடப்பட்டிருப்பது பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு வலியுறுத்தியுள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு பிறகு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதால் நாளை நள்ளிரவு முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் 9ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அரசு மேற்கொண்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் பட்டியலிட்டுள்ளார். மழை பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்களுக்கு நேரில் சென்று படித்தவர்களையே ஆசிரியர்களாக நியமிக்கும் வகையில் ஆசிரியர்கள் நியமனம் நடைமுறையை 3 மாதங்களில் மறு ஆய்வு செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொலைதூர கல்வி மூலம் படித்தவர்கள் ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் அல்ல என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. பொது விநியோக திட்டத்திற்கு பொருட்கள் சப்ளை செய்த 5 நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 290 கோடி ரூபாய் வருவாயை மறைத்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலி ரசீதுகளை தயாரித்து பல கோடிகளுக்கு விற்பனை நடந்திருப்பது போல கணக்கு எழுதப்பட்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை கூறியுள்ளது. குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. அம்மாநிலங்களில் அரியணை ஏறப்போவது யார் என்பது அன்றைய தினம் தெரிந்துவிடும். ராஜஸ்தானில் இந்திய ஒற்றுமை யாத்திரையில் ராகுல் காந்தியை பாரதிய ஜனதா கட்சியினர் வம்புக்கு இழுத்தாலும் ராகுல் காந்தி அரசியல் நாகரிகத்துடன் கடந்து சென்றார். மாடியிலிருந்து மோடி மோடி என அவர்கள் குரல் எழுப்பிய போது பதிலுக்கு அவர்களுக்கு முத்தமிட்டவாறு ராகுல் கடந்து சென்றார். G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பு சுழற்சி முறையில் வழங்கப்படும் பதவிதான் என்பதை பாஜக உணர வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மாநாட்டுக்கான லட்சினையில் தாமரை சின்னம் இருப்பதற்கும் அந்த கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. குஜராத்தில் கோவிலில் உள்ள யானை சிலைக்கு கீழே இளைஞர் ஒருவர் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சிறிய யானை சிலையின் கால்களுக்கு இடைப்பட்ட பகுதி வழியே புகுந்து வருவதை பக்தர் ஒருவர் நேர்த்திக்கடனாக செய்து வருகிறார். வரும் 17ஆம் தேதி நடைபெறும் GST கவுன்சில் கூட்டத்தில் வரி ஏய்ப்பை தடுக்கும் வகையில் விதிகளை திருத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பாகவும் விவாதிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் 0.35 விழுக்காடு உயர்த்தப்படலாம் என தெரிகிறது. இது தொடர்பான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி நாளை வெளியிடுகிறது. இதனால் வீடு வாகன கடன் வட்டி விகிதம் மேலும் உயரக்கூடும். கர்ப்பிணியின் மருத்துவ பரிசோதனையில் கருவில் வளரும் குழந்தையின் கீழ் மூளை வளர்ச்சி குறைபாடு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தொடுக்கப்பட்ட வழக்கில் 33 வார கால கருவை கலைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துள்ளது. அம்பேத்கரின் 66வது நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அம்பேத்கர் நினைவு நாளில் மற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்று சூளுரைத்து உறுதியேற்போம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார்.
ஒடுக்கப்பட்ட மக்களின் அடிமை விலங்கை ஒடிக்க புரட்சி செய்த புத்துலக புத்தர் அம்பேத்கர் என்றும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். இடபிள்யூஎஸ் செயல்படுமானால் எல்லாவற்றிலும் மணிநீதியே ஆட்சி செய்யும் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார். இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சமூக நீதிக்கு எதிரான ஆபத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்து வெற்றி பெற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தாங்கள் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு யார் தலைமை என்பதை தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளார். மக்கள் நலன் கருதி ஆன்லைன் சட்டத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிக்கும் பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் அம்பேத்கர் நினைவு நாளில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்த ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் வந்தபோது பாஜகவினர் ஆட்டம் பாட்டத்துடன் வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை, அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்துவதை பாஜகவினர் திருவிழா போல கொண்டாடுவது சரியல்ல என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில்தான் கூட்டணி என்று வைத்திலிங்கம் கூறியதிலிருந்தே அவர் அதிமுகவில் இல்லை என்பது தெளிவாகவில்லையா என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான அர்ஜுனா விருது பெற்ற செஸ் வீரர் பிரக்யானந்தா தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அர்ஜுனா விருது வாங்கியது மகிழ்ச்சி அளித்தாலும் உலக செஸ் சாம்பியன் ஆக வேண்டும் என்பதை குறிக்கோள் என இளம் செஸ் வீரர் பிரக்யானந்தா தெரிவித்துள்ளார். அதற்காக கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்த அவர் அடுத்து இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று விளையாட உள்ளதாக கூறினார். தாம்பரம் வேளச்சேரி இடையே புதிய மெட்ரோ ரயில் வழித்தடத்தை உருவாக்க சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. ஆலோசனைக்கு பிறகு விரிவான சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கை தயாரிக்கும் பணியை மெட்ரோ நிர்வாகம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சார வாகனங்களை தடை செய்ய சுவிட்சர்லாந்து அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்சார ஆற்றல் தேவைகளுக்கு பெரிதும் ரஷ்யாவை சார்ந்திருப்பதால் இந்த முடிவை அந்த நாடுகள் எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள துணிவு படத்தின் பாடல் December 9 வெளியாகிறது. சில்லா சில்லா என்ற இந்த பாடலை அனிருத் பாடியுள்ளார். வைசாக் பாடல் எழுதியுள்ளார். ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். நடிகை ஹன்சிகா தனது திருமண புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார். தனது நீண்ட நாள் நண்பரான தொழிலதிபர் சோஹில் என்பவரை ஹன்சிகா திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் திருமணம் ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. ஆயுர்வேத சிகிச்சைக்காக கேரளா வந்த லாத்வியாவைச் சேர்ந்த பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 4 முன் கொலை நடந்த நிலையில் அந்த பெண்ணின் குடும்பத்துக்கு இருவரும் தலா 165,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் முதல்வரின் அதிகாரப்பூர்வ இல்லமான கிளிப் ஹவுஸில் பாதுகாவலர் ஒருவரின் துப்பாக்கி தவறுதலாக சுட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முதல்வர் பினராயி விஜயன் சட்டமன்றத்துக்கு சென்றுவிட்ட நிலையில் நேரிட்ட இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உதகை அருகே ஒரு வாரமாக குடியிருப்பு பகுதியில் புகுந்து அச்சுறுத்தி வரும் சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதை கண்காணிக்க வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது புகார். விவசாயம் செழிக்க வேண்டி கண்மாயிலிருந்து மண்ணை கைகளால் அள்ளி போட்டு கிராம மக்கள் பாரம்பரிய முறையில் வழிபாடு நடத்தினர். சேங்கை கண்மாயில் அள்ளிய மண்ணை மலை போல குவித்து அதில் உப்பு மற்றும் மிளகை கொட்டி வழிபட்டனர். நாகர்கோவில் அருகே பறக்கை சந்திப்பில் சாலையில் மினி பேருந்தை தடுத்து நிறுத்தி இளைஞர் அகலையில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டு. நடிகை பார்வதி நாயர் அளித்த புகாரின் பேரில் அவரது வீட்டில் பணிபுரிந்த சுபாஷ் சந்திர போஸ் மீது 3 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. நீரோடைகளில் நீர்வரத்து குறைந்ததால் சதுரகிரி சுந்தரிங்க மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தீபத்திருநாள் மற்றும் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு வனத்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையே விளையாட்டுப் போட்டிகள் பெரிய குளத்தில் நடைபெற்றன. மண்டல அளவில் 5 நடைபெற்ற இந்த போட்டியில் மதுரை தமிழ்நாடு அரசு வேளாண் பல்கலைக்கழகம் முதலிடத்தை பெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று முதன்முறையாக கோட்டையேந்தல் கிராமத்துக்கு அரசு பேருந்து இயக்கப்பட்டது. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு முதன்முறையாக தங்கள் ஊருக்கு விடப்பட்ட அரசு பேருந்துக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர்.
சன் ஃபார்மா நிறுவனத்துக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்த 10 கோடி ரூபாய் அபராதத்தை வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சுற்றுச்சூழல் தடையில்லா சான்று பெறாமல் மருந்து ஆலை விரிவாக்கம் பணிகளை மேற்கொண்ட விவகாரத்தில் சன் ஃபார்மா நிறுவனம் வழக்கு தொடுத்தது. என்எல்சி சுரங்க விரிவாக்கத்துக்கு நிலம் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிதம்பரம் அருகே கரிவெட்டி கிராமத்தில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் இழப்பீடு, குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். திருத்துறைப்பூண்டி அருகே அரசு கால்நடை பண்ணையின் ஒப்பந்த தொழிலாளர்கள் 5 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என்று கூறி போராட்டம் நடத்தினர். 1 மாத சம்பளம் உடனே வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை ராமநாதபுரம், காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் பலர் கலந்து கொண்டனர். பணிகள் முழுமையாக முடிந்தபின்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் பேட்டியளித்த அவர் இந்த திட்டத்துக்கான நிலம் கையகப்படுத்தும் பணியே முடியவில்லை என்று தெரிவித்தார். புயல் எச்சரிக்கை அடுத்து நாகை, ராணிப்பேட்டை, தஞ்சை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை, சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் விரைந்திருக்கின்றனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கடுமையாக சரிந்துள்ளது. 1 கிலோ நாட்டு தக்காளி 10 ரூபாய்க்கும் நவீன தக்காளி 14 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. திருக்கார்த்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை என்பதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சிறுபாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 2 மணி நேரத்துக்கு மேல் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீபத்தையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேரோட்டத்தில் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை கோவில் கார்த்திகை தீபத்தையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிதம்பரம் அருகே உள்ள வல்லம்படுகை கிராமத்தில் சாலைகளை சீரமைக்க கோரி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சாலைகள் பழுதடைந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று கன்னட நடிகர் சேத்தன் குமார் கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்க அணியில் 2 கருப்பு அல்லாத வெள்ளையர்கள் அல்லாத 6 பேர் இடம்பெற வேண்டும் என்ற விதி கடைபிடிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர்கள் உருவாக்கிய ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தீம் பாடலை 4 நாடுகளின் வானொலியில் கத்தார் பயன்படுத்துவது நெகிழ்ச்சியான தருணம் என்று மயிலாடுதுறையைச் சேர்ந்த சாதிக் பாஷா என்பவர் தெரிவித்துள்ளார். சசிகலா கூறுவது போல முதல்வருக்கு யாரும் தைரியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். திருவட்டாரில் பேட்டியளித்த அவர் மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்ட பாஜகவினர் பெண்களை அவமதிப்பதில் ஆச்சரியம் இல்லை என்று தெரிவித்தார். நாகை மாவட்ட மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. புயல் எச்சரிக்கை காரணமாக 25 மீனவ கிராமங்களில் சுமார் 4000 விசை மற்றும் ஃபைபர் படகுகள் துறைமுகம் மற்றும் கடலோர பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. சேலம் மாவட்டம் வாழப்பாடி பெத்தநாயக்கன் பாளையம் நீர்முள்ளி குட்டை உள்ளிட்ட பகுதியில் மக்காச்சோள பயிர்கள் நோய்தாக்கி அழிந்து வருகின்றன. குருத்துப்புழு, படைப்புழு தாக்கம் அதிகம் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஊடேதுர்க்கம் பகுதியில் தஞ்சமடைந்திருந்த 50க்கும் மேற்பட்ட யானைகளை வனத்துறையினர் விரட்டினர். அங்குள்ள தோட்டங்களை யானைகள் சேதப்படுத்தியதாக எழுந்த புகாரை அடுத்து இவை விரட்டப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் உசிலம்பட்டி சாலையில் ஆங்காங்கே பள்ளங்கள் உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தனியார் இணைய சேவை நிறுவனம் கம்பி பதிக்கக்கூடிய பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்ட போது சாலை சரி செய்யப்படவில்லை என்பது புகார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள நாகநாத ஈஸ்வரர் கோவில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அம்மனின் கழுத்தில் உள்ள தாலி, பூஜை பொருட்களை களவாடி சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்க முயன்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரோந்து பணியில் இருந்த போலீசாரிடம் சிக்கிய முருகன், விஜய் ஆகியோரிடமிருந்து 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 24 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு ரப்பர் கழக தொழிலாளர்களின் வேலை நிறுத்த முடிவுக்கு வந்தது. ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். சித்தமல்லி சாலையில் நடந்த விபத்தில் முருகானந்தம் மற்றும் ஜெயபிரகாஷ் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சீன உளவுக் கப்பல் ஒன்று இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நுழைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாத மத்தியில் இந்தியா அக்னி-V ஏவுகணை சோதனை நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் சீன உளவுக் கப்பலை ராணுவம் கண்காணித்து வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியத்தை 1500 ரூபாயாக உயர்த்தி அறிவித்த முதலமைச்சரை மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தினர் நேரில் சந்தித்து தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
பாஜகவிலிருந்து விலகுவதாக திருச்சி சூர்யா அறிவித்துள்ளார். பெண் நிர்வாகியை ஆபாசமாக பேசி மிரட்டிய விவகாரத்தில் சூர்யா இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இரண்டாம் கட்டமாக 3500 வீடுகள் கட்டித்தருவதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த ஆட்சியர்கள் மூலம் பணிகள் துவங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இனி வரக்கூடிய ஆண்டுகளில் பள்ளி தகவல் மேலாண்மை இணைய பக்கத்தில் இஎம்ஐ என்று பதிவு செய்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அனைத்து மாணவர்களின் விவரங்களையும் சரிபார்த்து வரும் 16 தேதிக்குள் தவறுகளை சரி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் அம்பேத்கரை காவி சட்டை, திருநீறு பட்டை, குங்கும பொட்டு உருவத்துடன் சித்தரித்து இந்து மக்கள் கட்சியினர் ஒட்டியிருந்த சுவரொட்டிகள் அகற்றப்பட்டன. அம்பேத்கரை இழிவுபடுத்தி சுவரொட்டி ஒட்டிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் குருமூர்த்தி என்பவரை போலீசார் கைது செய்தனர். விபூதி காவி உடையுடன் அம்பேத்கர் போஸ்டரை இந்து மக்கள் கட்சி ஒட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றம் வந்த இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத்துக்கு வழக்கறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு காவி உடை அணிவிக்க மாட்டேன் என்றும் விபூதி குங்குமம் பூச மாட்டேன் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அர்ஜுன் சம்பத் உத்தரவாத கடிதம் தாக்கல் செய்துள்ளார். உத்தரவாதத்தை ஏற்று அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்த அர்ஜுன் சம்பத்துக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தேர்தலை 3 தள்ளி வைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைனில் தேர்தலை நடத்துவது குறித்து விதிகளை வகுக்கவும் மருத்துவ கவுன்சிலுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 1650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன சிக்னல் மெட்ரோ ரயில் இயக்க கட்டுப்பாட்டு பணிக்கு ஹிட்டாச்சி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு கட்டுப்பாட்டு அமைப்பு மூலம் புதிய மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.